ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பனானா சாக்கோ சிப் மஃபின் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் மஃபின் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அது நல்லாவே பழுத்திருக்கு. எப்போதுமே கேக்கு இல்லை மஃபின் செய்யும் போது அதில் நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பழம் வந்து நல்லாவே பழுத்திருக்கணும். இப்போ இந்த பழத்தை நான் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் சின்ன சின்னதாக நறுக்கினது பிறகு அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து முக்கால்க்கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணது பிறகு வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் நல்லா மசிச்சுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி மசிக்கிறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். வாழைப்பழமும் சர்க்கரையும் நல்லா மசித்தது பிறகு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டரால் லோ ஸ்பீடில் நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வர வரையும் நான் பீட் பண்ணிக்கிறேன். ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வந்தது பிறகு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1/4 கப் போல் தயிர் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 கப் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் எப்போதுமே பேக்கிங்க்கு பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய் தான் எடுக்கணும். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணது பிறகு திருப்பியும் லோ ஸ்பீடில் எலக்ட்ரிக் ஹீட்டரால் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மஃபின் செய்கிறதுக்கு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து 2 கப் ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டேன். ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு கடைசியாக மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாக ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டர் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால 1/4 கப் போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆட் பண்ணது பிறகு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்கோ சிப் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் சாக்கோ சிப் எடுத்திருக்கேன். ஸோ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சாக்கோ சிப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரோட ஆட் பண்ணோம் அப்படின்னா பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடியில் சாக்கோ சிப் தங்காது. ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணது பிறகு நான் பேட்டரோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா திருப்பியும் ஒரு வாட்டி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். சாக்கோ சிப்பை வந்து பேட்டரோட மிக்ஸ் பண்ணது பிறகு நம்மளோட பேட்டர் ரெடி பேக் பண்ணுறதுக்கு. அடுத்தது நம்மளோட கப் கேக் மோல்டை ரெடி பண்ணிடுறது தான். ஸோ கப் கேக் மோல்டில் பார்த்திங்கன்னா எல்லா லைனர்ஸையும் அரேஞ்ச் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணது பிறகு பேரலாகவே என்னோடய அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். லைனர்ஸ் அரேஞ்ச் பண்ணது பிறகு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்கூப் யூஸ் பண்ணி பேட்டரை வந்து ஃபில் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்கூப் யூஸ் பண்ணி நம்ம பேட்டரை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா எல்லா மோல்லையும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பேட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ எல்லாத்துலேயும் நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். பேட்டர் ஃபில் பண்ணது பிறகு ட்ரே ஒரு வாட்டி ஷேக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அடுத்தது மஃபின்ஸை வந்து பேக் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு பார்த்திங்கன்னா அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 18 மினிட்ஸ் டைம் செட் பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா 18 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடும். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் ஆகும் நம்மளோட கப் கேக் இல்லை மஃபின்ஸ் பேக் பண்ணுறதுக்கு. இது ஒவ்வொரு அவனை பொறுத்து டைம் டிஃபர் ஆகும். கரெக்டாக 18 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட மஃபின்ஸ்லாம் நல்லா பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூத் பிக் எடுத்து நான் 2 மஃபின்ஸ் செக் பண்ணுறேன். அதில் வந்து கொஞ்சம் கூட பேட்டர் வந்து ஸ்டிக் ஆகலை. அப்போனா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட மஃபின்ஸ் வந்து ரெடி. நம்ம ஸ்கூப் யூஸ் பண்ணி பேட்டரை ஃபில் பண்ணதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாவே தெரியுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்சரை பார்க்கலாம். பயங்கர சூடாக இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்கிறது காமிக்கிறேன். ஸோ நான் ஒரே ஒரு மஃபினை எடுத்து செக் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சுகர் குவான்டிட்டி எல்லாமே கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.